வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீலிங் மேன் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஃபேன், பழைய ஃபேனை கலட்டிட்டு நாங்கள் வேறொரு ஃபேன் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து பார்க்கவே ஒரு புதுசு மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் இதனுடைய பிறப்பு சரியில்லை, அதை ஐ மீன் அதோட பிராண்ட் வந்து சரியில்லை. ஆகவே இது வந்து வெளியாகவே கெட்டு போயிருச்சுது. இப்போ கலட்டின ஃபேனை வந்து நாங்கள் கீழே வச்சு சிறகுகள் எல்லாத்தையும் உபயோகமாக கலட்டி ஒரு ஓரமாக நாம் அடுக்கி வச்சிடலாம். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து இவ்வளோ லாங்காக கீழே தொங்குற அளவுக்கு இது இருக்குது. ஆல்ரெடி இதை ஃபிக்ஸ் பண்ணினவங்க இந்த கேபிளை வந்து கீழே கூடி பூட்ட இல்லை, அதே மாதிரி போட்டுக்கிறாங்க. வயர்களையும் வந்து கனெக்ஷனை மாறியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. யார் போட்டினதோ என்னவோ தெரியாது, அடுத்த வேலையால் நம்ம கூற சொல்லக்கூடாது, அது அவருடைய பிரச்சனை. சரி, இப்போ நாங்கள் வந்து புது ஃபேன் வாங்கியிருக்கிறோம். ரெண்டு பெனாசோனிக் வாங்கியிருக்கிறோம். ஒரு பாக்ஸில் ரெண்டு பெனாசோனிக் ஃபேன் வரும். இது வந்து 60 இன்ச் சைஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிப்பாஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு மலாய் வார்த்தை, மலேசியாவில் மலாய் தான் அதனுடைய தேசிய மொழியாக இருக்குது. அப்போ இதில் எலக்ட்ரிக் வந்து எலக்ட்ரிக்குண்டே நம்ம உச்சரிக்க முடியும், ஆனால் எழுத்துக்கள் வரையாக இருக்கும். அதே மாதிரி கிப்பா சீலிங் அப்படின்றது, சீலிங்கும் வந்து சீலிங்குண்டு உச்சரிக்க முடியும், ஆனால் எழுத்து வர வடிவில் இருக்கும். சரி, எனிவே நாம் இந்த ஃபேனை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக வட்டிடுவோம். கடையில் நாங்கள் ஃபேன் வாங்கும்போது ஒரு பாதி பாக்ஸில் தான் அது தருவாங்க நமக்கு. அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த பாக்ஸை வந்து வட்டிக்கலாம். இதுக்கு ஒரு பேப்பர் கத்தி, ஐ மீன் பேப்பர் நைஃப் அப்படி சொல்லுவோம், அதை வச்சு இது வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நாலா பக்கமும் வந்து இந்த ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுக்கு போட்டுட்டு சாதுவாக இந்த உள்ளுக்குள்ளே உள்ள மீன் ரஜிபம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விதம் வந்து உடைச்சிட்டு இதை மெதுவாக தூக்கி எடுத்துடலாம். தூக்கி எடுத்துட்டோம்னு சொன்னால் இதனுடைய மெயின் செட்டுகள் எல்லாம் இந்த பாக்ஸுள்ளே வந்துடும். இதன் சிறகு மட்டும் அதோடு சேர்ந்துருக்கும். அதை எடுத்து இந்த பாக்ஸில் வச்சிடலாம். இந்த பாக்ஸில் வச்சுட்டு இதனுடைய யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு அது இருக்கும், அந்த செட்டையும் நாங்கள் வந்து இதோட சேர்த்து சொருகி வச்சிடலாம். இதில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதில் யூசர் மேனுவல், அந்த வாரண்டி கார்டு அதுகள் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த யூசர் மேனுவலோட இப்போ புதுசாக ஒரு ஒரு இன்சுலேஷன் கைடு அப்படின்னு சொல்லி ஒன்று நினச்சிருக்கிறாங்க. இது வந்து வளமையாக, இது வந்து வாரண்டி கார்டு, நீங்கள் பாருங்கள். இது வந்து பெனாசோனிக்கோட வாரண்டி கார்டு இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெனாசோனிக் ஃபேனோட. இதில் சிங்கள மொழி இதில் வந்து அச்சிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழ் மொழியும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மலாய் இருக்குது, அரேபிய மொழி ஏதோ ஒன்று இருக்குது. இது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இது ஏற்றுமதி பண்ணுறாங்களா அல்லது போனால் என்ன தேவைக்கா அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இங்கேயும் வந்து இந்த பக்கத்துக்கும் பாருங்கள், இங்கால ஒரு 5 மொழி, அதே நேரம் அங்கால ஒரு 5 மொழி பண்ணியிருக்கிறாங்க. 10 லாங்குவேஜில் இதை வந்து பிரிண்ட் பண்ணி இது உள்ளக்க வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விடயம். என்று கேட்டால் வேறு வேறு மொழிகளில் இதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்கிறவங்களை கூடி அவங்களவங்களுடைய சொந்த மொழிகளில் இதை வாசித்து இதை வந்து கண்டுகொள்ள முடியும். சரி, இப்போ வந்து நாங்கள் இந்த ஃபேனை அசம்பிள் பண்ணிடலாம். ஐ மீன் எல்லாத்தையுமே வந்து இணைச்சிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் மேலே தூக்கி கொளையிடுவோம். சரி, இதோட ஃபேனோட ரோட்ஸ் இங்கே இருக்குது, அதை எடுத்துடலாம். அதை எடுத்தால் இதுக்கு 2 கவர் இருக்கும், ஒரு பெரிய கவர் ஒரு சின்ன கவர் 2 இருக்கும். அதே நேரம் இது வந்து ரெகுலேட்டர். இப்போ இந்த முதல் மாடல் ஃபேனுகள் எல்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகாது நீண்ட நாளைக்கு. இது வந்து குக் கேங் பண்ணுறது, ஃபேனை கேங் பண்ணுற ஒரு குக். சரி, இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு விளையாட்டு சுற்றி பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நாங்கள் இந்த பாரை இதோட கனெக்ட் பண்ணலாம். இந்த பாரை இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் 2-3 சின்ன சின்ன ஸ்க்ரூ, ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துருவோம். கழட்டி எடுத்துட்டு 3 ஸ்க்ரூவையும் நாம் முதல்ல கழட்டி எடுத்துருவோம். அப்போ தான் இந்த உள்ள கவர் ரெண்டையுமே வந்து இதில் சேர்க்க முடியும். இந்த ஸ்க்ரூ இருந்தால் உள்ள போகாது. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற இந்த போல்ட் நட்டையும் வந்து நாங்கள் கழட்டி எடுத்துடலாம். இதுக்கு 13வது நம்பர் ஸ்பென்னர் வந்து இதுக்கு சரி வரும். இல்லை இது போனால் இப்படி அட்ஜஸ்டபிள் ஸ்பென்னர் பாவிக்கலாம், நல்லது. இல்லை சில நேரங்களில் நாங்கள் ஒரு குரோடு பிளேயர் அப்படின்னு சொல்லுவோமே, அதை கூட பயன்படுத்தி இதை வந்து கலட்டிப்பாக வச்சுக்கலாம். நிறைய பேர் அப்படி செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். இது வந்து ஒரு சேஃப்டி ஸ்விட்ச், இது இருக்கிறது நல்லது. ஃபேன் வந்து ஈஸியாக கட்டு போகாமல் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கு இது வந்து
ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரம் இந்த நட்டு கலண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஃபேன் மட்டும் தொங்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த ஃபேன் வந்து சுத்தாமல் நின்றுடும். ஏன்னா சில ஃபேன் வந்து கலண்டு தொங்குகிற நிலைமைக்கு வந்தாலும் கரண்ட்டு போய்கொண்டே இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக சுற்றி வேகமாக சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த போல்டு நட்டு உடைஞ்சி ஃபேன் பொங்கிக் கொண்டிருந்தாலும் ஃபேன் வந்து சுத்தாது, கரண்ட் போய்கொண்டிருக்கும், ஆனால் ஃபேன் சுத்தாது. அப்படி ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கிறாங்க. இது ஒரு சேஃப்டி ஸ்விட்ச். இந்த நட்டு பார்த்துருப்பீங்க அப்படி இருக்குன்ட்டு, இதை அப்படி போட்டுட்டு நாங்கள் இதில் ஒரு சாதாரண வாஷர், அதே நேரம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ரெண்டும் போட்டு இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இதை டைட் பண்ணும்போது சில பேர் என்ன செய்கிறீங்க, இந்த கையால் போட்டுட்டு சேஃப்டி பின்னே அதில் போட்டுடுறீங்க. சில பேர் வந்து இப்படி குரோடு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இதை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறீங்க. நீங்கள் போடும்போது இது வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் போகும்போது இந்த ஃபேன் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணி கொண்டே இருக்கும். அது ஈஸியாக அதுக்கு பிறகு அதை ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியாது. எவ்வளோ தான் டைட் பண்ணினாலும் இது வந்து ஆடி ஆடியே அந்த உள்ளுக்குள்ளே இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்பென்னரை வச்சு அதை வந்து நீங்கள் டைட் பண்ணிடுங்க. ஒரு சாவி வச்சு நல்லா போட்டிட்டீங்கன்னா ஓகே. அதே மாதிரி இதில் ஒயர் கனெக்ஷன், இந்த ஒயர் கனெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஒயர் வச்சுக்கிறோம், நாம் ஒரு ஆரஞ்ச் ஒயர் வச்சுக்கிறோம், ஐ மீன் இந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஒயர் இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் ஒயரை வந்து நம்ம பவர் லைனுக்கு பாவிக்கணும். அதே மாதிரி அது அங்கேயும் ஒரு ப்ரௌன் ஒயர் இருக்கும், அந்த ஒயரோடு அதை சேர்த்து வந்து அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இதில் அந்த நீல கலர் ஒயர் இருக்குது, இந்த நீல கலர் ஒயர் வந்து அங்கே உள்ளுக்கு வந்து ஒரு கருப்பு கலர் ஒயரோடு இதை வந்து கனெக்ட் பண்ணிங்க. இது வந்து நியூட்ரல் லைனுக்கு இது வருது, அதோடு இதை கனெக்ட் பண்ணிடலாம். அதை வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி, இது வந்து சேஃப்டி கேபிள். இந்த நட்டுகள் கலண்டாலும் இந்த கேபிள் ரெண்டையும் கீழே விழ விடாமல் பாதுகாக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. கேபிள் அப்படின்னு சொன்னால் வயர் இல்லை, இது வந்து இந்த சைக்கிள் பிரேக்குக்கு கார் ஆக்சிலேட்டர் எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடிய ஒரு கேபிள் தான் இது. அதுதான் இதில் இருக்குது, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ண. சில பேர் வந்து இந்த மேலே வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன், அப்படி இல்லை. இது வந்து கீழே இந்த ஃபேனோட வர இந்த பேரிங் வர லைனில் இருக்கிற அந்த சாஃப்டில் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறது. ஏன் நான் இது அடிக்கடி உங்களுக்கு சில இதில் தவறான சில விஷயங்களை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், புதுசாக வேலை பழகிறாக்கள் வந்து நீங்கள் மாறியெல்லாம் இதை பூட்டி இருக்கிறீங்க, பார்த்துருக்குறேன். சில பேருக்கு என்னுடைய நண்பர் வட்டத்தில் இருக்கிற சில பேருக்கு நானே நேரடியாக ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்கிறேன், அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதை திருத்தி இருக்கிறேன். சரி, இந்த பெரிய கவராக இருக்கிறத முதல்ல போடுவோம். இது வந்து கீழ் நோக்கி இருக்கும், இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை இதில் சேர்த்துருவோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ போடுறதுக்கு இந்த சாஃப்ட்லேயே ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு இதை வந்து டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ண தேவையில்லை, ஒரு மீடியமான அளவுக்கு டைட் பண்ணால் வீணா. சரி, இது வந்து மேல் நோக்கி போடக்கூடிய ஒரு கவர், இந்த கவரும் மேல் நோக்கி போட்டுடலாம். இந்த கவரை நாங்கள் போட்டுட்டு இனி நாங்கள் இந்த சிறகுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சேஃப்டி கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் இருக்குது. சேஃப்டி கேபிளை இந்த குக்கோட சேர்த்து இப்படி ஒரு கட்டு மாதிரி ஒரு கட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து இதில் வச்சு நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து கட்டிடலாம். உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த விடயத்தை இதில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபேனை வந்து மேலே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை வீடியோவாக அதை காட்ட முடியாது. இது வந்து எர்த் ஒயர், இது வந்து பவர் ஒயர். இது பார்த்திங்கன்னா இது அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது, பவருக்கு பாவீங்க. இதை வந்து நியூட்ரல் லைனுக்கு பாவீங்க, இந்த ப்ளூ ஒயரை நியூட்ரலுக்கு பாவீங்க. சரி, இதுதான் இதனுடைய மெயினான விஷயங்கள். அடுத்தது இதனுடைய சிறகு பிளேட்டை வந்து நாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருந்தாலே போதும், சாதாரணமாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துட்டால் போதும், அதை வச்சே கலட்டி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது கலட்டும் போது ஈஸியாக கலட்டிடலாம், ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைட் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஒரு சைட் வந்து இருக்கும். இது வந்து ஃபேனோட பிரச்சனை இல்லை, இந்த சிறகோட பிரச்சனை. இந்த சிறகை வந்து பெயின் பண்ணும்போது ஒரு ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி அது பெயின் பண்ணும்போது வந்திருக்கும். ஏனென்றால் அது ஒரு எல்லா பெயிண்ட்டுமே வந்து இதுக்கு ஸ்ப்ரேயால் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க, பெயிண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே இதை துவச்சி அதை எடுத்து திரும்ப காய போட்டிருப்பாங்க. அப்படித்தான் இது வந்து செய்கிறது. அதால் அந்த எல்லா ஃபேனையும் விசிறிகள் எல்லாத்தையுமே ஒன்றாக கட்டி போட்டு ஒரு சைட்டு கட்டிட்டு போகிறதால அந்த ஒரு சைட் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாத ஒரு ஹோலாக இருக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி கையால்
இந்த ஸ்க்ரூவை வச்சு கையால் முதல்ல போட்டிடுங்க. அப்போ தான் இந்த த்ரெட் வந்து சேஃபாக இருக்கும். இதில் த்ரெட் போயிருச்சுன்னு சொன்னால் அது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், திரும்பி வெட்ட முடியுன்ற. இது ரொம்ப நைஸ் த்ரெட்டில் தான் இந்த ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வாஷர் வைக்கணும் அல்லது வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சு தான் அதை டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஃபேன் வந்து பேலன்ஸ் இல்லாமல் அன்பேலன்ஸிங்காக ஆடிக்கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியான சில சம்பவங்களும் இதனோட வரது. சரி, இப்போ ஏற்கனவே நாம் ஒரு சுரகை பூட்டிட்டேன், இது மாதிரி மிச்ச சுரகுகளையும் நாங்கள் பூட்டிக்கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து சில நேரம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேசிக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இதை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம். சரி, இப்போ நாங்கள் இதை வந்து மேலே கேங் பண்ணிடலாம். மேலே கேங் பண்ணும்போது அந்த குக்கை முதல்ல அங்கே மாட்டிடணும். அந்த குக்கோட சேர்த்து மாட்டிட்டு அதுக்கு பிற்பாடு இதை எடுத்து நாங்கள் அதில் மாட்டிடலாம். மாட்டிட்டு இந்த வயர் கனெக்ஷனில் விடலாம். இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.